ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ டயட் வீடியோ இல்லை. டாக்டர் வந்து தேர்ட் டே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இல்லையான்றதை உங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன், ஒரு 200 ml இருக்கும். அது குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேசரி தான் கிண்ட போகிறேன். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, ஸோ அதனால் கொஞ்சம் ரவை மட்டும் எடுத்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2 tablespoons அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவு கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது லைட்டாக பொன்னிறமாக வரும்போது வறுத்து அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ முந்திரி நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இது எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே அந்த நெய் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நான் 1 cup அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 2 cup அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதிலே சுகர் போட்டுக்கிறேன். 1 cup ரவை எடுத்தேன், ஸோ 1 cup சுகர் போட்டுக்கிறேன். இதில் நல்லா சர்க்கரையும் சீனியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் நான் வந்து ஆல்ரெடி நான் இடித்து ஃப்ரீசர்லேயே வச்சுருப்பேன் எப்போவுமே. அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுகரோடு மிக்ஸ் ஆகி கொதிக்குது. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இடது கையில் போட்டுக்கிட்டே வலது கையில் கரண்டி வச்சு கிண்டணும். நான் வீடியோக்காக சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ அதனோடவே நான் முந்திரியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோ இல்லாமல் அதிகமாக இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. ஊடால ஊடால நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திடும், ஓரளவுக்கு நல்லா கட்டியாகிடும். இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சு மூடிடுங்க. கரெக்டாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது அழகாக அப்படியே என்ன சொல்கிறது, கேக் மாதிரி ஒரு ஒரு பீஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதை லைட்டாக கிளறி விடுங்க. நான் வந்து காலையில் 1 நேரத்துக்கு மட்டும்தான் சட்னி அரைக்கிறேன். அதனால் 1 பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா நீள நீளமாக பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் அதனோட சேர்த்துடலாம். 1-2 நிமிஷம் தக்காளியை வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி மசிகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இதனோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கல் உப்பு, இதை நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இது ஊடால ஊடால கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் போதும், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் தக்காளி சட்னி. தக்காளி சட்னியை அரைச்சிட்டு அத்தை மாமா சாப்பிட உட்காந்துட்டாங்க. இப்போ ஹஸ்பண்டும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நான் தான் கடைசி, எனக்கு தான் 1 தோசை மட்டும் சுட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வந்து நான் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் தக்காளி சட்னியே நான் அரைக்க ஆரம்பித்தேன். சரி, இது அப்படியே வீடியோவாக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் தக்காளி சட்னி கேசரியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். நான் மார்னிங் சாப்பிடும்போது 9 மணி, கரெக்டாக 9 மணி இருக்கும். 1 தோசை தான், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கொஞ்சம் போல் கேசரி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட்ஸ் தாங்க எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் என்னை நம்புவாங்களான்னு தெரியல, அதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு நம்புங்க, நான் வந்து யாரும் ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணலை. உண்மையிலே உடம்பு சரியில்லை, அதனால தான் காலையில் கரண்ட்டு திடீர்னு போயிடுச்சுங்க. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருந்ததுனால ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு இருட்டில் உட்காந்துருக்கேன். டக்குன்னு எந்திரிக்க முடியாது, அதனால்தான் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே டேப்லெட் போட்டேன். தங்கச்சி மத்தியானம் சமையல் பண்ணி தரேன்னு சொன்னால், பட் எனக்கு இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டேன்றதுனால நானாக செய்யணும்னு தோணுச்சு. ஒரு பக்கம் முட்டை அவியே போட்டுட்டு இன்னொரு பக்கம் ரசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ரொம்ப இயர்லியராக 11 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மெதுவாக செய்யணும், ஏன்னா என்னால் வேகமாக செய்ய முடியாது, டக்குன்னு திரும்ப முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யலாமேன்னு 11 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் 10-15, அப்புறம் பூண்டு 10 நல்லா வதக்கிட்டு நான் தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறேன் அத்தைக்கு. எங்களுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, வெளியில் போயிருக்காங்க. சர்ப்ரைஸாக இன்றைக்கி அவங்களுக்காக செய்கிறேன். வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டாங்க லஞ்சுக்கு, இல்லை தங்கச்சி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் அவருக்காக. இன்றைக்கி என்னால் அவருக்கு எதுவுமே வெளியில் போய் ஷர்ட்டோ எதுவும் வாங்க முடியல, அதனால தான்
இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலைங்க. நல்லா கொதி வந்து வத்தணுன்னு இறக்க வேண்டியதான். இது தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டேன். தக்காளி தொக்கு ரெடியானோடனே அதே வானலில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு அதிலே வந்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி தண்ணி ஊற்றாமல் நல்லா மூடி வச்சு பெரட்டி பெரட்டி எடுக்கணுங்க. சூப்பராக இருக்கும். அதுலேயும் எதுவும் போடலை, வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் அத்தைக்காக செஞ்சு எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் செஞ்சிட்ருக்கும் போதே என்னால் முடியல சுத்தமாக, ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி டக்குன்னு கேமரா வச்சுட்டு, ஏன்னா டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி கேமரா எடுக்க வைக்க அப்படின்னு செய்ய முடியல. அதனால் வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி வந்து இன்றைக்கி வானலில் தான் செஞ்சேன். கடா சட்டி இருக்கு இல்லைங்களா, அதிலே தான் செஞ்சேன். ஏன்னா குனிஞ்சு குக்கர்லாம் எடுக்க முடியல, பக்கத்தில் ஆள் இல்லைன்றதுனால எது மேலே இருக்கோ அதிலே வச்சு செஞ்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி. சாரிங்க, ஃபுல் வீடியோ நான் காட்டுவேன்னு எதிர்பார்த்துருந்துருப்பீங்க, பட் என்னால் தான் எடுக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருந்தது எடுக்க, குனிஞ்சு எடுக்க செய்ய அப்படின்னு. உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய குக்கிங் வீடியோலாம். எனக்கு சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கரண்டி எடுத்திருந்தேன். இது வந்து சின்ன சின்ன கரண்டி இருக்கு பாருங்க, அதில் எடுத்திருந்தேன். தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி, அதனோட சிக்கன் கிரேவி வந்து ஒரே ஒரு பீஸ் சிக்கனோடு எடுத்திருக்கேன். எனக்கு அந்த பிரியாணி மட்டும் சாப்பிட்றது தான் பிடிக்கும், அதனால தான் சிக்கன் கிரேவி வந்து எடுத்துக்கல. இதனோட ஒரு பாயில்டு எக்கு ஒன்று நான் ஆரம்பத்தில் வைக்க மறந்துட்டேன். ஹஸ்பண்ட் நான் குக் பண்ணிகிட்ருக்கும்போது முடிக்கிற நேரத்தில் வந்தாங்க, என்ன வீடு பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு. நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடித்தார். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சி அவங்க வர்றதுக்குள்ளார, பட் அவர் சீக்கிரமாக வந்துட்டாங்க. இருந்தாலும் அவர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன என் பையன் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்திருப்பான், எதுனாலும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பான். குட்டி பையன் இல்லை, அதுக்கு பதிலாக என் தங்கச்சி பொண்ணு வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. அவங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தா, ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிக்குமேனு எங்கள் ஹஸ்பண்ட் போய் மசால் பூரியும் பானிபூரியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே டேப்லெட் போட்டுக்கிட்டேன். நான் இது சாப்பிடும்போது மணி ஒரு 8:30 இருக்கும், கரெக்டாக 8:00. ஸோ இன்றைக்கான வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நான் என்னென்னலாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.